ஹை ஐ ஆம் சொஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூக்கு கட்டாய தமிழ் பொதுத்தமிழ் அதான் பார்க்க போறோம் இது பதி நான்காவது வீடியோ இலக்கியம்ல பார்த்தீங்கன்னா புறநானூறு அதுக்கப்புறம் அறநூல்களில் முதுமொழி காஞ்சி இது ரெண்டும் நம்ம பார்க்கலாம் புறநானூறு இந்த பாடல் மட்டும் சும்மா அப்படி கேளுங்க காதில் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானை வேந்தற்கு கடனை மோசிக்கிறனார் இந்த லைன் கேட்பாங்க பாருங்க வேன்மிகு தானை வேந்தற்கு கடனை இந்த லைனை மனப்பாடம் பண்ணிக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் இது வேன்மிகு தானை வேந்தற்கு கடனை ஸோ இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிராகா முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான் வேட்படை உடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பதே ஆகும் ஸோ ஒரு மன்னனுடைய கடமை என்ன அப்படின்னா நாட்டை பேணி காப்பது அப்படின்னு சொல்லி புறாநூற்றில் மோசிக்கரனார் சொல்றாரு தானை அப்படின்னா படைன்னு அர்த்தம் தானை படை அது பார்த்துக்கோங்க இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா மோசி கீரனார் தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி என்னும் ஊரில் வாழ்ந்ததுனால மோசி கீரன் அப்படின்றது அவருடைய குடிப்பெயர் அதனால மோசி கீரனார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் கவரி வீசப்பெற்ற பெருமைக்குரியவர் இது ரொம்ப முக்கியமான லைன் பாருங்க சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை யாருக்கு கவரி வீசினார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மோசி கேரனார் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை அவருடைய அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கியவர் யார் அப்படின்னா மோசி கேரனார் ஸோ இந்த மாதிரி கொஷின் மாற்றி மாற்றி கேட்கலாம் பார்த்துக்கோங்க இவர் பாடிய பாடல்கள் அகனானூறு குறுந்தொகை நற்றினை ஆகியவற்றுள் உள்ளன ஸோ அகனானூறு குறுந்தொகை நற்றினை இது மூணுத்துலையுமே இருக்குது நூல் குறிப்பு புறநானூருடைய நூல் குறிப்பு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு புறநானூறு பிரித்து எழுதுனா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இந்நூல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஸோ புறநானூறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது புறம் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பு புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் ஸோ பாருங்கள் புறம் பற்றிய நானூறு பாடல்களுடைய தொகுப்பு தான் புறநானூறு புறநானூற்றில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது எதை பற்றி அப்படின்னா புறப்பொருள் பற்றி புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் ஸோ ஸோ புறம் அப்படின்னா என்னென்னா மரம் செய்தல் அறம் செய்தல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் புறம் இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பெற்றவை ஸோ ஒரே காலம் கிடையாது பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்கள் மன்னர்கள் எல்லாருமே பாடியிருக்கிறாங்க இந்த புறநானூரில் புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழக மன்னர்களின் அற உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை முதலியவற்றையும் புலவர்களின் பெருமிதம் மக்களுடைய நாகரீகம் பண்பாடு முதலியவற்றையும் அறியலாம் ஸோ இந்த புறநானூற்று பாடல்கள் மூலயமா நம்ம என்ன அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா தமிழ் மன்னர்களுடைய அற உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை இது எல்லாத்தையுமே நம்ம அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலவர்களுடைய பெருமிதத்தையும் அறிஞ்சிக்கலாம் மக்களுடைய நாகரிகம் பண்பாடு இதையும் நம்ம அறிஞ்சிக்கலாம் புறநானூரில் நூல் பயன் பாருங்கள் புறநானூற்றை கற்பதனால் தமிழர்த்தம் பழங்கால புற வாழ்க்கையையும் பண்பாட்டையும் அறிந்து பெருமிதம் கொள்ளலாம் ஸோ அந்த காலத்தில் தமிழர்களுடைய பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் நாம புறநானூறு கற்பதன் மூலயமா அறிஞ்சிக்கலாம் அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள் கோ மன்னன் வேந்தன் இதெல்லாமே அரசனை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் இது எல்லாமே முக்கியம் தான் கோ மன்னன் வேந்தன் அடுத்தது முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த பத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் சிறந்த பத்து பொருள்களை தன்னகத்தை கொண்டது சிறந்த பத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முதுமொழி காஞ்சியில் இருக்குது அதுதான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இரண்டு காதலில் சிறந்தன்று கண்ணஞ்ச படுதல் மூன்று மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை நான்கு வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை ஐந்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை ஸோ எல்லாமே காதில் ஒரு முறை கேட்டுக்கோங்க உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் ஆறு நலனுடை மையின் நானு சிறந்தன்று ஏழு குலனுடை மையின் கற்பு சிறந்தன்று எட்டு கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று ஒன்பது செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று பத்து முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்தன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை கோடலூர் கிளார் அவர் எழுத வந்து முதுமொழி காஞ்சி எழுதியது யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிளார் இந்த பாடலினுடைய பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க பத்து லைனும் கடல் சூழ்ந்த இவ்வுலகை மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்க சிறந்தது ஸோ மக்கள் அனைவர்களுக்கும் ஒழுக்க முடிமை சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது ஸோ பிறர்கிட்ட அன்பு காட்டுறதை விட செயல்களால் அவர்களை போற்றும்படி நடத்தலே மேலானது அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது ஸோ கற்ற பொருளை நம்ம மறக்கக்கூடாது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது ஸோ வாய்மை உடையவராக இருக்கணும் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அழகுடையவராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது குலப்பெருமையை விட ஒழுக்க சிறந்தது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சிறந்த நூல்களை கட்டளை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது சிறந்த நூல்களை கட்டதை விட சிறந்தது எது அப்படின்னா கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பகைவரை தண்டிப்பதினை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது பகைவரை தண்டிக்க கூடாது அதுக்கு பிறகு அவங்களுக்கு நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது ஸோ செல்வத்தை குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது அப்படின்னு முதுமொழி காஞ்சியில் சொல்கிறாரு சொற்பொருள் பாருங்கள் ஆறு அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் ஆறு அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் மேதை வன்மை ஈகை மூணு சுளி இன் வன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒளி வேறுபாடு இருக்கு அதில் கேட்பாங்க வன்மை மூணு சுழி ஈகை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வன்மை ஈகை இது மூணு சுழி ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னின்னா நோய் இதுவும் மூணு சுழி இனி நோய் மெயினாக உடம்பு நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் நாணம் ஆசிரியர் பெயர் பாருங்க பெயர் வந்து மதுரை கோடலூர் கிளார் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் மதுரை கோடலூர் கிளார் அவர் பிறந்த ஊர் கோடலூர் இவர் தம் பாடல்களை நச்சினார்கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் சோ உரை ஆசிரியர்கள் நச்சினார்கிணியர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இவருடைய பாடல்களை நிறைய மேற்கோளா கையாண்டு இருக்கிறாங்க இவருடைய காலம் பாத்தீங்கன்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதுமொழி காஞ்சி அப்படின்றது என்ன அப்படின்னா திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது சோ முதுமொழி காஞ்சி பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து என்பது இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது நிறைய முறை கேட்டிருக்கிறான் டிஎன்பிசியில் அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் நடந்த டிஎன்பிசி அதில் கூட கேட்டிருக்கான் அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன இந்நூல் நூறு பாடல்களால் ஆனது ஸோ இது பார்த்தீங்கன்னா பத்து அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து செயல் இருக்குது இந்த நூல் பார்த்திங்கன்னா நூறு பாடல்களை கொண்டுள்ளது ஸோ பத்து அதிகாரம் பத்து செயல் பத்து டு பத்து நூறு பாடல்கள் இருக்குது முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஸோ முதுமொழி காஞ்சியே கற்பவர்களினுடைய குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரையாக கூறுது முதுமொழி காஞ்சி ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் அடைந்தே திருவோம் நன்றி